இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு அப்டேட்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் நாளை முதல் தொடங்குகிறது. முதல் டெஸ்ட் ராஜ்கோட்டில் வரும் 4ஆம் தேதியும் இரண்டாவது டெஸ்ட் 12ஆம் தேதி ஹைதராபாத்திலும் நடைபெற உள்ளன. ஆசிய கோப்பை போட்டி ஓய்வுக்கு பின் மீண்டும் அணியில் இணைந்துள்ளார் கேப்டன் விராட் கோலி. நாளை விளையாடவுள்ள இந்திய அணியின் 12 பேர் கொண்ட பட்டியல் இன்றே வெளியிடப்பட்டுள்ளது. தொடக்க வீரர்களாக ராகுலும் பிரித்யூஷாவும் விளையாட உள்ளார்கள். இதையடுத்து பிரித்யூஷா டெஸ்ட் வீரராக அறிமுகமாக உள்ளார். அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ் என 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் விளையாட அதிக வாய்ப்புள்ளது. இதனால் சர்குல் தாகூர் நாளை விளையாட வாய்ப்பில்லை என தெரிகிறது. ஒருவேளை 2 சுழற்பந்து வீச்சாளர்களை போதும் என கோலி முடிவெடுத்தால் சர்குல் தாகூர் நாளைய டெஸ்டில் விளையாட வாய்ப்புண்டு. மேலும் இங்கிலாந்தில் விளையாடிய ஹனுமா விகாரி அணியில் இடம்பெறவில்லை. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர்களின் பட்டியல் பின்வருமாறு: விராட் கோலி, கேஎல் ராகுல், பிரித்யூஷா, புஜாரா, அஜிங்கிய ரஹானே, ரிஷப் பண்ட், அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது சமி, உமேஷ் யாதவ், சர்குல் தாகூர். இந்த 12 வீரர்களில் விராட் கோலி 2 சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும் பட்சத்தில் சர்குல் தாகூருக்கு அணியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நண்பர்களே, நாளை துவங்க உள்ள இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணி குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.